என்னடா இது ஒரு பெரிய சீக்ரெட் இது வந்து ஒரு ஐஸ் பாக்ஸ் ஐஸ் பாக்ஸ் என்ன இங்க இல்லடா நான் வந்து வாங்க வாங்க சரி வாங்க Hi friends, welcome to South Indian Web Channel. So, இன்னைக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு unboxing video தான் இது வந்து 50 liter ice box இது. So, இது எதுக்கு என்ன யூஸ்க்கு நான் வந்து வாங்கி இருக்கேன் அப்படின்றதெல்லாம் நம்ம அப்புறமா சொல்றேன் நானே. So, first இந்த ice box வந்து நம்ம பிரிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா Amazonல தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி இருக்கேன். So, இத வந்து first unboxing பண்ணுவோம். ஹலோ மேம். நல்ல ஒரு ब्राउन காட்டன் இதல வந்து பேக் பண்ணி குடுத்துருக்காங்க திங்க கை எடு வாவ் இது மாதிரி அதே இருக்கு என்ன பதே கையில தட்டுறீங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா எனக்கு ஐஸ் டேமேஜ் எல்லாம் இல்ல தான் இல்ல பரவால வேற என்ன இதுல என்ன போட்டுருக்கான் வேற எதுவும் குடுக்கல இங்க சோ இங்க வந்து ஒரு முடிச்சொன்னு போட்டுருக்காங்க எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து இதுல ரெண்டு கலர் இருந்தது ப்ளூ கலர் ரெட் கலர் நான் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது वराम ओके ஐஸ் கியூப் நம்ம வந்து கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இதல வைக்கணும்னா இதெல்லாம் இருக்கும் சோ ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்கன்னா
இந்த மாதிரி தான் இருக்கு ஒரு லாக் மாதிரி கொடுத்துட்டாங்க இது நம்ம இப்படி ஓபன் பண்ணி இது வந்து தூக்குமா இது 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 ஆ இது தூக்குனோம்னா இங்க பாருங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க சோ பாருங்க ரொம்ப ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா வந்து ஐஸ் கியூப்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து நிறைய நம்ம ஐஸ் கியூப்ஸ்லாம் போட்டுக்கலாம் ஐஸ் பேக்ஸ்லாம் வந்து போட்டுட்டு தேவையான பொருட்கள் ஃபிஷ் இப்போ வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து இதில் வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லாத்துக்கும் வந்து ஃபிஷ்ஷு சிக்கனு இதெல்லாம் வந்து நம்ம இதில் போட்டு வைக்க முடியும் வெளியில் நம்ம எதனா டூர் போகிறோம்னா நிறையா வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வந்து நம்ம இதை போட்டு எடுத்துகிட்டு போக முடியும் ஒரு நிமிஷம் இதை மூடுமா ஸோ மூடுங்க மூடிட்டேன் ஸோ இப்போ இது பேக் சைடில் நம்ம காட்டுவோம் பேக் சைடில் இப்படி தான் இருக்குது இதான் பேக் சைடு சைடு காட்டுங்க சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ ஈஸியாக வந்து ரெண்டு சைடும் கொடுத்துருக்கறதுனால நம்ம வந்து ஈஸியாக தூக்கிட்டு போக முடியும் ஸோ கொஞ்சம் வெயிட்டாக நம்ம நான் வந்து அந்த சைடு இருக்கா அந்த சைடாக இருக்குது ஸோ ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாக தூக்க முடியும் எப்படிமா தூக்கணும் தூக்கி கட்ட இப்படி தான் தூக்கணுமா எப்படி ஆ இப்படி தான் தூக்கணும் நேஹா தூக்குறப்ப அந்த மாதிரி தான் தூக்கிட்டு போகணும் நம்ம டூர்லாம் போனோன்னா இப்படி தான் நம்ம தூக்கிட்டு போவேன் இந்த மாதிரி தான் வந்து தூக்கிட்டு போகணும் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது இது வந்து ஓன் பர்பஸ்க்காக நான் வந்து வாங்கியிருக்கிறேன் இது எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ட்ராவலிங்லாம் போகிறோம் நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இதெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம மீட்டு ஏதாவது வந்து நம்ம கொண்டு போகிறோம் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து வேளாங்கண்ணிலாம் நம்ம போகிறோம்னா கூட கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு போகணும் மீட்லாம் வந்து இது வாங்கி இது போய் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம ஈஸியாக வந்து இதில் ஸ்டோர் பண்ணி ஐஸ் கியூப்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஐஸ் கியூப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் தாங்கும் அப்படின்றது எனக்கும் தெரியாது ஏன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறேன் என்னோட சேர்ந்து இது உண்மையுமே வந்து ஒர்த்தா அப்படின்றது எனக்கே வந்து டவுட் இருக்குதான் ஸோ ஏன்னா வந்து ரிவ்யூ மட்டும் பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் தாங்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ என்னோட யூஸ்க்கு இது செட் ஆகுமா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி என் கூட தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இது வந்து நம்ம அனலைஸே பண்ண போகிறோம் ஸோ எப்படி வந்து கரெக்டாக இருக்குது ஐஸ் கியூப்லாம் ஒழுங்காக வந்து கரையாமல் இருக்கா எவ்வளோ நேரம் பண்ணி வரைக்கும் தாங்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது வந்து ஒர்த்தாக இருந்தால் மட்டும் இதை வாங்கிக்கலாம் ஏன்னா நான் இது ஒர்த்தாக இருந்தால் மட்டும் தான் எனக்கே சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் நான் வாங்கினது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ என் கூட சேர்த்து நீங்களும் பார்க்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கின ஐஸ் பாக்ஸு ஸோ உண்மையான இந்த ஐஸ் பாக்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்குவோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் சொல்ல வந்துட்டேன் இதோட விலை பார்த்தீங்கன்னா 2,269 ரூபா 2,269 ரூபா தான் இது 2,269 ரூபா இது வந்து அமேசானில் நம்ம வாங்கியிருக்கோம் லோக்கலில் நம்ம வந்து இங்கே கேட்டோம் பட் அதிகமாக இருந்தது விலை இந்த 50 லிட்டர்ஸ் வந்து அதிகமாக இருந்தது ரேட்டு ஸோ அதனால் ஆன்லைனில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது 2,269 ரூபான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிஸ்டோ ப்ராண்ட் வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்து நல்லா இருந்ததுனால சரி இதை நம்ம வாங்கியிருக்கோம் இந்த ப்ராண்ட் வந்து கரெக்டாக ஒர்த்தா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ என்னம்மா என்ன எடுத்துருவோம்டியா பாருங்க என் பொண்ணு ஐஸ் பாட்டில்ஸ்லாம் எடுத்துருவோம்டா நம்ம இதை வந்து போட்டு வைக்க போகிறோம் எப்படி வந்து இது ஐஸ் தானே ஐஸ் கியூப்ஸும் பேசுறோம் அப்போ ஐஸ் கியூப்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ரீசரில் வந்து போட்டு வச்சிட்டோம் என்னன்னா தண்ணிலாம் வந்து நல்லா ஊற்றி நல்லா பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஆயிடுச்சு இதெல்லாம் ஸோ குட்டி குட்டியாக போட்டு வச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் குட்டி குட்டி பாட்டில்ஸில் கூட வந்து ஐஸ் வந்து அப்படியே தண்ணி ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இது உள்ளே போட்டு ஆக்சுவலாக வந்து இது வந்து சாதா தண்ணி தான் இது வந்து நம்ம ஐஸ் கியூப்ஸ்க்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் வைக்க தேவையான பொருட்கள்லாம் வச்சுக்கலாம் பட் இப்போ நான் செக் பண்ண போகிறது இதுவே வந்து எவ்வளோ நேரம் கூலிங் தாங்க போகுது நம்ம வெளியில் வச்சா உடனே போயிடும் இல்லையா ஸோ அதனால் நம்ம இதில் போடுவோம் அப்படியே உங்கள் எதிர்க்கே நான் போடுறேன் ஒன்றுமே பண்ணல ஓப்பன் பண்ணலாமா ஸோ வந்து கேமராவை ஃப்ரண்டில் வச்சுக்கலாம் கட்டலாமா சைடில் வச்சு கட்டலாமா ஐஸ் கியூப்ஸ்மா இதான் ஓப்பனு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாட்டில்ஸில் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சது இதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பாட்டிலெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போடுவோம் டைம் நோட் பண்ணோம் ஆ போடு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பாட்டில் வந்து இதை நம்ம வச்சுக்கிறோம் இது இல்லாத இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் இருக்குது இதையும் நம்ம போட்டுருவோம் இதை வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணலாம் நம்ம ஏன்னா இதுதான் நம்ம மேக்ஸிமம் நம்மளாம் ஃபுல்லாலாம் வந்து ஐஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போக மாட்டோம் நம்மளால் முடிஞ்சது இன்னும் 4 பாட்டில் 5 பாட்டில் போடுவோம் அவ்வளோதான் போடுவோம் அதனால்
நம்ம போட்டுட்டு இரே ஐஸ் கியூப்ஸ் எதுங்களா ஐஸ் கியூப்ஸ் போட்டு வைக்கிறோம் ஜஸ்ட் ஒரு செக்கிங் தான் எவ்வளவு நேரம் தாங்க போகுது இவ்வளவு பெரிய பாக்ஸ்ல அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் டைம் நம்மச்சு அஞ்சா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அஞ்சு மணி ஆகுது ஈவினிங் வந்து அஞ்சு மணி ஆகுது நம்ம இதை வந்து நோட் இதை வந்து இப்போ போட்டாச்சு நம்ம இதை வந்து மூடிடலாம் எவ்வளவு நேரம் நம்ம இது திறக்க நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து திறந்து பார்ப்போம் திறந்துட்டு இது எவ்வளவு நேரம் தாங்குது அப்படின்றத பார்ப்போம் இது அப்படியே ஓரம் கட்டிடலாமா ஓரம் கட்டிட்டு நம்ம இப்ப என்ன ஒரு ஆறு மணிக்கா வந்து பார்க்கலாமா ஆறு மணிக்கா வந்து பார்க்கலாம் ஒரு மணி நேரமாவது தாங்குதா பார்ப்போம் பார்க்கலாமா இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு மணில இருந்து ஆறு மணி ஆயி போச்சு நம்ம வந்து இது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாக்கலாம் வாங்க நம்ம அதை ஓபன் பண்ண ஓபன் பண்ண வாவ் கரையாம தான் இருக்கு ஐஸ் மட்டும் கரையா ஐஸ் அப்படியே தான் இருக்கு இதெல்லாம் கூலிங் இருக்கா இதுவும் அப்படியே இருக்கு கூலிங் இருக்கு அதான் பாத்தீங்கன்னா நல்லா கூலிங்கா தான் இருக்கு ஐஸ் கட்டி பாத்தீங்கன்னா கரையவே இல்ல பாருங்க இங்க பாருங்க சோ ஐஸ் கட்டி ஒன் ஹவரா போட்டோம் கரையில பாத்தீங்கன்னா சூப்பர் தான் இது ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் தாங்குது அடுத்தது பாக்கலாம் முடியலாமா முடியலாமா வந்து அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணிக்கா பாக்கலாம் ஓகே சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஸ் பாக்ஸ் ஒரு மணி நேரம் வாங்கியிருக்கு சோ நம்ம வந்து பார்க்கலாம் இன்னும் வந்து இப்போ மணி என்ன ஆறு மணிக்கு பார்த்தோமா ஒரு ஏழு மணி ஸோ வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கழிச்சு எப்படி இருக்கு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா சாய்ச்சா ஸோ பார்க்கலாமா இப்ப ரெடி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீர மயிரமா பிச்சுறாதீங்க இப்போ நம்ம போட்ட ஐஸ் கியூப்ஸ் அதுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் இருக்க கூலிங்லாம் வந்து இருக்கான்னு பார்க்குறோம் டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம டூ ஹவர்ஸ்க்கு வந்து செக் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர்ல வந்து நல்லா இருந்தது ஸோ டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓன் பண்ணேன் வாவ் இது அமுத்தாத அமுத்தாதா இது பாருங்க ஐஸ் கியூப்லாம் இன்னும் அப்படியே இருக்கு பாருங்க ஸோ ரொம்பலாம் இல்லை லைட்டாக தான் வந்து கொஞ்சம் கரைஞ்சிருக்கு ஐஸ் கியூப்ஸ் இன்னும் இருக்கு டூ ஹவர்ஸில் வாட்டர் பாட்டிலாம் நல்லா கூலிங்காக இருக்கு ஸோ வாட்டர் பாட்டிலாம் நல்லா கூலிங்களா இல்லாமல் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்று ஒரு ஒரு ஹவராக பார்க்க தேவையில்லை இப்போ டூ ஹவர்ஸ்க்கு நல்லாவே வந்து இந்த ஐஸ் பாக்ஸ் வந்து வேலை செய்யுது வச்சிருப்பா வச்சிருமா ஸோ டூ ஹவர்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்து இன்னொரு டூ ஹவர்ஸ் போச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மொத்தமாக ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒரு ஹவராக பார்த்துட்டு இருக்கவில்லை ஸோ இப்போ வந்து டூ ஹவர்ஸில் வந்து நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது கண்டிஷனு ஸோ இதை வந்து ரெண்டு மணி நேரம்லாம் அப்படியே வெளியில் போனோம்னா இதை வந்து நம்ம காரில் இன்னும் கொண்டு போகலாம் நம்மளுக்கு தேவையான ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் வந்து சேர்த்துமோனா அப்படியே கரையாமல் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா நிறையா இன்னும் ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் போட்டால் சாம கூலிங்கில் இருக்கும் நம்ம வந்து செக்கிங்காக கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் ஸோ டூ ஹவர்ஸ் ஓகே ஸோ இதோட நம்ம ஃபோர் ஹவர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணுவோம் போகலாம் ஆஷிகனேகா வா மணி வந்து ஒன்பதாயிடுச்சு மணி ஒன்பதாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு எப்படி இருக்கு ஓபன் பண்ணலாமா ஓபன் பண்ண இரு பார்க்கலாம் உருகிடுச்சா ஐஸ் கியூப்ஸ்லாம் வந்து உருகிச்சு பட் ஆனால் இதெல்லாம் வந்து கூலிங்காக இருக்குல்ல எஸ் இதெல்லாம் வந்து கூலிங்காக இருக்கு ஸோ ஐஸ் கியூப்பை சுத்தமாக காணோம் தண்ணி ஆயிடுச்சு இங்கே பாருங்க ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து பெரிய இது ஸோ வச்சுருங்க கரெக்டே ஓகே கூலிங் இருக்குது இதெல்லாம் வந்து நல்லா கூலிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா செம கூலிங்கு நல்லா இருக்கான கூலிங்கு பட் வந்து இதில் வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் இதில் போட்டுரு இதில் போட்டுரு ஓகே இதை அப்படியே மூடி வச்சுருவோம் ஆ ஓகே க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஐஸ் கியூப் வந்து கம்மியாக தான் போட்டோம் ஸோ இப்படி ஒரே ஒரு கொஞ்சம் ஒரு பன்னெண்டு சின்ன சின்ன கியூப் தான் போட்டிருக்கோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா உருகிடுச்சு ஃபுல்லாகவே உருகிடுச்சு ஆனால் பட் ஃபோர் ஹவர்ஸ் ஆனால் உள்ளே போட்டிருக்க அந்த கூலிங் பாட்டில்ஸ்லாம் வந்து அப்படியே ஃபுல் கூலிங் கிடைக்குது ஸோ இது வந்து நம்ம நாளை காலையில் இப்போ வந்து மணி ஒம்பது ஆயிடுச்சு ஸோ ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் ஓகே ஆனால் நம்ம போடும்போது நிறைய போடணும் இந்த ஐஸ் வந்து நிறையா போட்டோம்னா நல்லாயிருக்கும் நம்ம ஜஸ்ட் செக்கிங்காக தான் போட்டோம் எனக்கு கேட்டிங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் நல்லா வந்து ஐஸ் கியூப்லாம் இருந்துருக்குது நம்ம அந்த வாட்டர் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து காலையில் வரைக்கும் கூலிங் ஆகிருக்கா
அப்படின்றத நம்ம பாப்போம். ஏன்னா வந்து கூலிங் ஸ்பாட்ல வச்சிருந்தனா அடுத்த நாள் வரைக்கும் கூட கூலிங்கா இருக்குமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இதோட வந்து நம்ம நைட் ஆயிடுச்சு 9. ஸோ காலையில வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில 8 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 மணி நேரம் ஆயிருக்கு நம்ம இந்த பாட்டில்ஸ் நம்ம போட்டு. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுங்க. ஓ இல்லையா, சீலிங்லாம் இருக்கா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கூலிங் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல 15 மணி நேரம் வந்து தாங்கியிருக்கு, கூலிங் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் ஸோ இன்னொன்று வரையும் நம்ம வந்து ஐஸ் கிப்ஸ்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து தான். ஏன்னா இந்த கூலிங் இருந்தால் கூட நம்ம வந்து இதை உள்ளே வைக்கிற பொருள் வந்து இடாமல் தான் இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு கூலிங் இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ட்ராவல் போகிறோம், அந்த மாதிரி சமயத்தில் நம்ம நிறைய ஐஸ்கிரீம்ஸு கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு நம்ம தங்கி சமைக்கிறோம் அப்படின்னும் போதெல்லாம் வந்து ஃபிஷ்ஷு மீட்டு இந்த மாதிரியான விஷயம்லாம் கொண்டு போகலாம். காய்கறி எது இருந்தாலும் நம்ம இதில் போயிட்டு ஐஸ் வந்து போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம வந்து கூலிங்காகவே இருக்கும் கெடாமல். ஹீட்டான பொருளும் வந்து வச்சுக்கலாம், என்னென்னா ஐஸ்லாம் எதுவுமே போடாமல் அப்படியே நீங்கள் ஹீட்டான பொருள்லாம் வந்து வச்சுட்டிங்கன்னா ஹீட்டான பொருளும் அப்படியே ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து ஒரு 15 hours வந்து இருக்குது. இதில் நிறையா வந்து நீங்கள் ஐஸ் கியூப்ஸு அந்த மாதிரியான விஷயம் ஐஸ் பாக்ஸ்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வந்து தாங்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஐஸ் பாக்ஸு, ஒரு ஒர்த்தான ஐஸ் பாக்ஸு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கும் வந்து யாருக்காவது இந்த மாதிரி ஒரு ஐஸ் பாக்ஸு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், இந்த கடை வச்சுருக்கவங்களுக்கு கூட யூஸ் ஆகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். வேறு என்ன, ஸோ கொண்டு போய் நம்ம எல்லாத்தையும் ஐஸ்கிரீமு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலு எல்லாம் சமைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. முடிச்சு இல்லாமல் வீடியோவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா பாய் பாய்.